Maths class. This is 6th standard maths. Unit 1, numbers. So numbers la exercise 1.2 la sum number 3 paakalam. Sum number 3 la enna kuduthirukanga nu paarenga. Find the HCF of each set of numbers using prime factorization method. Okay, prime factorization method namakku theriyum. ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் HCF. HCFனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஓகே, அதுதான் HCF. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 18, 24. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 18, 24. ஃபஸ்ட்டு 18 ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 9s are 18. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிள் தான் பாசிபிள். 3 3s are 9, அகெயின் 3 டேபிள். 3 1s are 3. ஸோ அப்போது 18 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 3 into 3. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 பாருங்கள், 24 2 டேபிளில். 2 1s are 2, 2 2s are 4, அகெயின் 2 டேபிள். 2 6s are, அகெயின் 2 டேபிள். 2 3s are, அண்ட் லாஸ்ட்டு 3 டேபிள். 3 1s are 3, அவ்வளோதான். ஸோ 24 ஃபேக்டர் எழுதுங்க, 2 into 2 into 2 into 3. ஸோ இது 18 ஃபேக்டர்ஸ், இது 24 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஃபைண்ட் தி HCF ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸோட HCF அப்படின்னும்போது காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுப்போம், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். காமன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் தான் எடுப்போம், வேறு எடுக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இதுலேயும் ஒரு 2 இருக்கா. ஸோ அப்போது எப்படி எழுதலான்னா, HCF ஆஃப் 18, 24 = 2. ஸோ ஒரு 2 எடுத்திருக்கோம், 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 இருக்குது, இதில் இருக்கா பாருங்கள், இருக்குது. அப்போது ஒரு 3 எடுத்துக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அப்போ எடுக்கக்கூடாது. இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, பட் ஆனால் இங்கே இல்லை, அதனால் இதையும் எடுக்கக்கூடாது. சரியா? ஓகே, ஸோ காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும், காமன் இல்லாதது எடுக்க மாட்டோம். இதுதான் நமக்கு HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ பாருங்கள், 2 3s are என்னது, 6. அப்போது HCF ஆஃப் 18, 24 = 6. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 51, 85 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 51 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ 51 ஃபேக்டர்ஸ்னால் 3 டேபிள் தான் வரும், 2 டேபிள் வராது. ஓகே, ஸோ அப்போ 3 டேபிள் அப்படின்னும் போது 3 1s are 3, ரிமைண்டர் 2 இருக்கும், 21 ஆகிடும். ஸோ 3 7s are 21. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 17 1s are தான். ஓகே, இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 85 பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 டேபிள் ஸ்டார்ட் பண்ணால் வராது இல்லையா, அதனால் 5 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 1s are 5, ரிமைண்டர் 3 வரும். ஓகே, 35 ஆகும். 35னா 5 7s are 35. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 1s are 17. இப்போது 51 ஃபேக்டர்ஸ் என்ன வருது, 3 into 17. 85 என்ன ஃபேக்டர்ஸ் வருது, 5 into 17 வருது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF ஆஃப் 51, 85. 51 85 HCF கண்டுபிடிக்கணும். HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர். இப்போ பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது, இது காமன் இல்லை, அதனால் இதை எடுக்கக்கூடாது. 17 தான் காமனாக இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போது நம்மளோட HCF என்னது, HCF = 17. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 61, 76 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 61 ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஸோ 61 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எந்த டேபிளில் எடுக்கலாம் பாருங்கள், 2 டேபிளில் வருமா, வராது இல்லையா, 2 டேபிள் வராது, 3 டேபிளும் வராது. ஓகே, ஸோ 5 டேபிள் வருமா, வராது. அதுக்கு அடுத்தது 7 வராது, 8 வராது, 9 வராது.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நமக்கு எதுவுமே வராது. ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் 61 ஒன்ஸ் ஆர், அவ்வளோதான். ஓகே, 161 ஒன்ஸ் ஆர் தான் வரும், வேறு வராது. அண்ட் அதே மாதிரி 76 பாருங்கள், 2 டேபிளில் வருமா? வராது. போட்டு பார்த்துடலாம். 2 டேபிளில் 2 3s are 6. ஓகே, 2 3s are 6, ரிமைண்டர் 1 இருக்குது, 16. 2 8s are 16. அகெயின் 2 டேபிளே போடலாம். 2 1s are 2, ரிமைண்டர் 1 இருக்கும், 18. 2 9s are 18. ஸோ அவ்வளோதான், 19 ஒன்ஸ் ஆர். இப்போது 61 பார்த்தீங்க அப்படின்னா 1 × 61 தான் வருது. அண்டு 76 பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 19 × 1 தான் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே HCFன்றது 1 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ காமன் இல்லை அப்படின்னா HCF ஈக்குவல் டு 1. ஸோ HCF ஆஃப் எப்படி எழுதுவீங்க? HCF ஆஃப் 61, 76 ரெண்டுத்துக்குமே காமன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, 1 தான் HCF. ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், 84, 120 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 84 ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 4s are 8, 2 2s are 4, அகெயின் 2 டேபிள், 2 2s are 4. அடுத்தது 2 1s are 2, இது 2 டேபிளில் போகாது, அதனால் நெக்ஸ்ட் இருக்க 3 டேபிள் பார்க்கலாம். 3 7s are 21, அதுக்கப்புறமா 7 டேபிள் தான், 7 ஒன்ஸ் ஆர் தான் வரும். ஸோ அப்போது 84 ஃபேக்டர் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 2 × 2 × 3 × 7, இதை தான் எழுதுவீங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு 120 ஃபேக்டர். ஸோ இங்கே இப்போ போடுறேன், 120 ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 6s are 12, 0. 2 டேபிள், 2 30s ஆர், அகெயின் 2 டேபிள்னா 2 1s are 2, ரிமைண்டர் 1, அப்போ 10 ஆகும். 2 5s are 15. ஓகே, அண்ட் இதுக்கப்புறமா கிடையாது, 3 டேபிள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 3 5s are 15. ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஒன்ஸ் ஆர். இப்போ 120 ஃபேக்டர் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 2 × 2 × 2 × 3 × 5. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இப்போ இதிலருந்து HCF கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் 84, 120 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இந்த 2 இந்த 2 எடுக்கலாமா? ஒரு 2 எடுத்தாச்சு. இந்த 2 இந்த 2 காமனாக இருக்க டேர்ம்ஸ் தான் எடுப்போம், எடுத்தாச்சு. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆனால் அடுத்தது 3 இருக்குது. அப்போ இந்த 3 இந்த 3 காமனாக எடுக்கலாம், × 3. ஸோ நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, இதில் இல்லை, அதனால் எடுக்கக்கூடாது. இதில் 2 இருக்குது, இதில் இல்லை, எடுக்கக்கூடாது. இதில் 5 இருக்குது, இதில் இல்லை, அதனால் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போது HCF ஆஃப் 84, 120 என்னன்னு பார்க்கலாம். ஸோ 84, 120 பாருங்கள், 2 2s are 4, 4 3s are 12. அப்போது HCF ஆஃப் 84, 120 is 12. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் தான் கொடுத்தாங்க இல்லையா, 84, 120, இந்த மாதிரி 2 2 நம்பர் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் 5th சப்டிவிஷனில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3க்கும் தனித்தனியாக ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 27 கண்டுபிடிக்கலாம், 3 டேபிளில் வரும். 3 9s are 27, அகெயின் 3 டேபிள். 3 3s are again 3 டேபிள், 3 1s are. ஓகே, நெக்ஸ்ட்டு 45 கண்டுபிடிக்கலாம். 45 3 டேபிளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, ரிமைண்டர் 1 இருக்கும், 15 ஆகும். 3 5s are 15. ஸோ 3 5s are 15. அடுத்தது 5 டேபிள், 5 1s are 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 81. ஓகே, 81 அப்படின்போது 3 டேபிளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, ரிமைண்டர் 2, 21 ஆகும். 3 7s are 21. ஓகே, அகெயின் 3 டேபிள், 3 9s ஆர், அகெயின் 3 டேபிள், 3 3s ஆர், அகெயின் 3 டேபிள், 3 1s ஆர். ஓகே, இப்போ 27 ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 3 × 3 × 3, அண்ட் 45 ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. 3 × 3 × 5, அண்ட் நெக்ஸ்ட்டு 81 ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. 3 × 3 × 3 × 3, 1 2 3 4, 4 3s இருக்குது. ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இது 3 இருக்கிற காமன் தான் நம்ம எடுக்கணும். HCF ஆஃப் 27,
45, 81 ஈக்குவல் டு மூணுத்தில் இருக்க காமனானதை தான் எடுக்கணும் இல்லையா. மூணுத்துலேயுமே த்ரீ இருக்கா, ஸோ மூணுத்துலேயும் த்ரீ இருக்குது, அப்போது ஒரு த்ரீ எடுத்துக்கலாம். இந்த மூணுத்துலேயுமே த்ரீ இருக்குது, அப்போது ஒரு த்ரீ எடுத்துக்கலாம். இதில் தான் த்ரீ இருக்குது, இதில் இல்லை அப்போ எடுக்கக்கூடாது. மூணுத்துலேயும் மூணு டேர்ம்லேயும் சேமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ வேறு எதுவுமே இல்லை, அதனால் வேறு எதுவும் வராது. ஸோ த்ரீ த்ரீஸ் ஆர் என்னது 9. HCF ஆஃப் 27, 45, 81 இஸ் 9ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ 5th சப்டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன். 6th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 45, 55, 95 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 45 ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 45 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 5 டேபிள் பண்ணிக்கலாம். 5 9s ஆர் 45, 3 3s ஆர் 9, அகெயின் 3 டேபிள், 3 1s ஆர் 3. இப்போ 55 பார்க்கலாம், 5 டேபிள், 5 1s ஆர் 5 1s ஆர் இல்லையா, 5 11s ஆர் 55. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 11 டேபிள் தான், 11 1s ஆர். நெக்ஸ்ட்டு 95 எடுக்கலாம், 95 அப்படின்னும் போது 5 டேபிள்ஸ் போய்க்கலாம், 5 1s ஆர் 5, ரிமைண்டர் 4, 5 9s ஆர் 45 இல்லையா. இப்போ பாருங்கள், 19 1s ஆர் 19. ஓகே, இப்போது 45 ஃபேக்டர்ஸ் 5 × 3 × 3, அண்ட் நெக்ஸ்ட்டு 55 ஃபேக்டர்ஸ் 5 × 11, அண்ட் நெக்ஸ்ட்டு 95 ஃபேக்டர்ஸ் 5 × 19. இப்போ பாருங்கள், மூணுத்துலேயும் காமன் தான் எடுக்கணும். HCF ஆஃப் 45, 55, 95 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் மூணுத்துலேயும் 5 இருக்கா, இது மூணுத்துலேயும் 5 இருக்கா, அப்போது 5 எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது காமனாக இருக்கா, இல்லை எதுவுமே காமன் இல்லை, அப்போ எடுக்கக்கூடாது, வெறுமையாக 5. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. HCF ஆஃப் 45, 55, 95 இஸ் 5. ஓகே, ஸோ 6th சப்டிவிஷன் ஓவர், 3rd சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th சம், ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே, ஸோ 3rd சம் நம்ம என்ன பார்த்தோம், HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா எல்சிஎம், எல்சிஎம் அப்படின்னும் போது காமனான இருக்க டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு காமன் இல்லாததையும் எடுப்போம் இல்லையா. ஸோ எல்சிஎம் எப்படின்னு பார்க்கலான்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HCF அண்ட் எல்சிஎம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு 6th ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 6th ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா 3 டேபிள் இல்லை 2 டேபிள் எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 2s ஆர், நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 2 1s ஆர். அடுத்தது 9 கண்டுபிடிக்கலாம், 3 3s ஆர் 9, 3 1s ஆர் 3. இப்போது 6th ஃபேக்டர்ஸ் எழுதுங்க 3 × 2, அண்ட் 9th ஃபேக்டர்ஸ் எழுதுங்க 3 × 3. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னும்போது காமன் இல்லாததையும் நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 6, 9 ஈக்குவல் டு, ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 3, அதை எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக இருக்குது, ஒரு 3 எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா 2 இருக்கா, 2வையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, 3. ஸோ காமன் இல்லாததையும் எடுக்கணும், காமனாக இருக்கிறது ஒரு தடவை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், 3 2s ஆர் 6, 6 3s ஆர் 18. அப்போது எல்சிஎம் ஆஃப் 6, 9 நமக்கு என்னது, 18. நெக்ஸ்ட்டு 2nd சப்டிவிஷன் பாருங்கள், 8, 12. இப்போ 8 கண்டுபிடிக்கலாம். 8 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 டேபிள் கண்டுபிடிச்சிக்கலாம், 2 4s ஆர் 8, அகெயின் 2 டேபிள், 2 2s ஆர், அகெயின் 2 டேபிள், 2 1s ஆர். அப்போது 8 ஃபேக்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா 2 × 2 × 2. இப்போ 12 கண்டுபிடிக்கலாம், 12 கண்டுபிடிச்சோம்னா 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 2 6s ஆர், அடுத்தது 2 3s ஆர், நெக்ஸ்ட்டு 3 1s ஆர், இப்படி தான் கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ 12 எழுதலாம், 12 எழுதணும்னா 2 × 2 × 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் 8, 12 ஈக்குவல் டு 8 × 12 எல்சிஎம். எப்படி எடுப்போம், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்துப்போம், 2, அண்ட் இது 2 காமனாக இருக்கா, அப்போ 1 2 × காமன் இல்லாதது என்ன இருக்கோ அதையும் எடுத்துப்போம், 2 இருக்குது, 3 இருக்குது, இப்போ 2 × 3. ஓகே, 2 2s ஆர் 4, 2 2s ஆர் 4 ஆச்சா, 2 3s ஆர் 6, 6 4s ஆர்
24. அப்போது LCM of 8,12 என்னது 24. இதுதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10,15. இப்போ 10க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 10க்கு ஃபேக்டர்னால் 2 டேபிள் எடுத்தோம்னா 2 5s are 10, அடுத்தது 5 1s are தான் வரும். அண்ட் 15 பார்க்கலாம், 3 டேபிள் எடுத்தோம்னா 3 5s are 15, 5 1s are 5, அவ்வளோதான். இப்போ 10 ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 2 into 5, 15 ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 3 into 5. ஓகே, ஸோ இது தான் நம்ம ஃபேக்டர்ஸாக எடுப்போம். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எடுக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 10,15 ஈக்குவல் டு காமனாக என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகே, இன்டு 2 இருக்குது எடுத்துக்கலாம். இன்னும் என்ன இருக்குது, 3. ஸோ 5 2s are 10, 10 3s are 30. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 10,15 என்ன வந்திருக்கு, 30. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபோர்த்து சப்டிவிஷன், 14,42. இப்போ ஃபஸ்ட்டு 14க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், 2 7s are 14, அடுத்தது 7 1s are, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 42க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 42க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா 2 டேபிள்னா 2 2s are 4, 2 1s are. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் தான், 3 7s are, அடுத்தது 7 தான். ஓகே, இப்போ 14க்கு ஃபேக்டர் பார்த்தோம்னா 2 into 7, அண்ட் 42க்கு பார்த்தோம்னா 2 into 3 into 7. ஓகே, இப்போது நம்ம எல்சிஎம் எழுத போகிறோம் இல்லையா. எல்சிஎம் ஆஃப் 14,42 இஸ், ஓகே இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கா, அப்போது ஒரு 2 எடுத்துக்கலாம். இப்போ இதில் 7 காமனாக இருக்கா ரெண்டுத்துலேயும், அப்போது ஒரு 7 எடுத்துக்கலாம். எக்ஸஸாக என்ன இருக்குது, 3, அதையும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 3 2s are 6 இல்லையா, 6 into 7 அப்படியே வச்சுருக்கேன், 2 3s are 6, 6 7s are 42. அப்போது எல்சிஎம் ஆஃப் 14,42 இஸ் 42. இதுதான் நம்மளோட ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30 40 60 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா 3 டேபிள் எடுத்தோம்னா 3 10s are 30, அடுத்தது 2 டேபிள், 2 5s are 10, அப்படி பார்த்தோம்னா 5 டேபிள், 5 1s are தான் வரும். நெக்ஸ்ட்டு 40க்கு எழுதலாம். 40க்கு கண்டுபிடிச்சோம்னா 4 டேபிளில் 4 10s are. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிளில் கூட போட்டுக்கலாம். சரியா, நான் டைரெக்டாக 4 போட்டுக்கிட்டேன். 2 டேபிளில் போட்டாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் போட்டோம்னா 2 5s are 10, அடுத்தது 5 டேபிள், 5 1s are. நெக்ஸ்ட்டு 60, டைரெக்டாக 5 டேபிள் போடுறோம், 5 12s are 60. அடுத்தது 3 டேபிள் போடலாம், 3 4s are 12. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 2 டேபிள் இல்லை 4 டேபிள் கூட போட்டுக்கலாம், 4 1s are 4. இப்போ பாருங்கள், 30 இது எழுதுங்க, 3 into 2 into 5. 40 இது எழுதுங்க, 4 into 2 into 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 60க்கு எழுதுங்க, 5 into 3 into 4. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 30 40 60 இஸ். ஸோ பாருங்கள், இப்போ 5 3 இருக்கா, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, அப்போது ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு எதுவும் காமனாக இல்லை, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்கா, அப்போது ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, அப்போ ஒரு 4 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் 2 இருக்கா, அப்போ ஒரு 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 5 3s are 15, 4 2s are 8 இல்லையா. ஸோ 15 8s are பார்த்தீங்கன்னா 120 வரும், 8 5s are 40, பேங்க் 4 இல்லையா, 8 1s are 8, 8 plus 4 12. ஸோ 120. அப்போது எல்சிஎம் ஆஃப் 30 40 60 இஸ் 120. ஓகே, இதுதான் ஃபிஃப்த்து சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன், 15,25,75 கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், 15க்கு கண்டுபிடிக்கலாம். 15க்கு கண்டுபிடிச்சோம்னா 3 5s are 15, 5 1s are. ஓகே, அண்ட் 25க்கு கண்டுபிடிக்கலாம், 5 5s are 25, 5 1s are 5. அண்ட் 75க்கு கண்டுபிடிக்கலாம்,
75 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 5 டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஒன்ஸ் ஆர் 5, ரிமைண்டர் 2 வரும், 25, 5 ஃபைவ்ஸ் ஆர் 25, அகெயின் 5 டேபிள் போனோம்னா 5 த்ரீஸ் ஆர் 15, அகெயின் 3 டேபிள் போகலாம், 3 ஒன்ஸ் ஆர் 3. இப்போ 15க்கு ஃபேக்டர்ஸ் எழுதுறோம்னா 3 இன்ட்டு 5 எழுதுவோம். 25க்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம்? 5 இன்ட்டு 5 எழுதுவோம். 75க்கு எப்படி எழுதுவோம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3. இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஆஃப் 15, 25, 75 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், மூணுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இது ரெண்டுத்தில் காமனாக 5 இருக்குது, அப்போ இது எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தில் 3 இருக்கு இல்லையா, ஒரு 3 எடுத்துக்கலாம். இப்போது இங்கேயும் ஒரு 3 போடணும், இங்கேயும் ஒரு 3 போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரெண்டுத்தில் காமனாக இருந்துச்சுனாலும் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 5 ஃபைவ்ஸ் ஆர் 25, 25 இன்ட்டு 3, 25 த்ரீஸ் ஆர் 75. அப்போது நமக்கு எல்சிஎம் ஆஃப் 15, 25, 75 இஸ் 75. ஸோ 6th சப்டிவிஷன் ஓவர். அண்ட் 6th மட்டும் கிடையாது, இதோட 4th சம் முடிஞ்சது. ஓகே, தட்ஸ் ஆல்.